அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். வரக்கூடிய இந்த சித்திரை கடை வெள்ளியல் கடைசி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவோம். சித்திர மாதம் அப்படின்றது நம்ம தமிழ் மாதங்களில் பார்த்தீங்கன்னா முதல் மாதமாக அந்த முதல் நாள் வந்து ரொம்ப விசேஷமாக நம்ம வழிபாட்டு முறைகளோடு ஆரம்பிச்சிருப்போம். அப்படி இந்த சித்திரை மாதம் முடியக்கூடிய இந்த தருவாயில் நம்ம இருக்கிறதுனால இந்த வரக்கூடிய கடைசி வெள்ளி சித்திரை கடைசி வெள்ளியில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த பதிவு மூலமாக மிக முக்கியமான ஒன்று, இது பொதுவான ஒரு கருத்து அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். நான் பூஜை செய்ததற்கான பலனை முழுமையாக பெறணும் அப்படின்னா, லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படணும் அப்படின்னா, ஐஸ்வர்யம் தினசரி பெருகிக்கொண்டே இருக்கணும் இல்லங்கள் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை பூஜையோடு சேர்த்து இனி இவற்றையும் நீங்க மறக்காம செய்யணும். அதுவும் கடை வெளியில செய்யறது ஆரம்பிக்கிறது இன்னும் விசேஷம். மனிதர்களாக பிறந்த நம்ம எப்படி நம்ம ஒரு வெளியே போகிறோம் அப்படின்னா, ஆடை அலங்காரம் பண்ணிட்டு போவோம், கந்தரிஷிலாம் பற்றுன்னு சொல்லி பயப்படுவோம் இல்லையா. அதே மாதிரி தெய்வங்களுக்கும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா நம்ம அலங்காரம் பண்ணி பார்க்கும் பொழுது தெய்வங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கந்திருஷ்டி ஏற்படும். அதுவும் வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும் பொழுது நம்மளுடைய பூஜை அறை வழக்கத்தை விட பார்க்கணும்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பிரகாசமாக பொலிவாக இருக்கும் இல்லையா. சில சமயம் பார்க்கும் பொழுது நமக்கே தோணும் நம்மளுடைய பூஜை அறையா இது அப்படின்னு சொல்லி வியத்து பார்ப்போம் நம்ம. அந்த ஒரு வியப்பு அப்படின்றது அம்பாளுக்கு வந்து ஒரு திருஷ்டியாக கூட அமையும். இப்படி நம்மளுடைய கண்கள் ஒரு பக்கம் பூஜை அறையின் மேல் இருக்கும் பொழுது வீட்டுக்கு வருகை தரவங்க இருப்பாங்க இல்லையா, யாராவது ரிலேட்டிவ்ஸ் கெஸ்ட் யாரா வருவாங்க, அவங்களும் நம்ம வீட்டு பூஜை அறையை பார்த்து சில சமயம் அப்பாடா அப்படின்னு பூரிப்படைவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி ஏற்படுவதற்கான வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்படி வீட்டு பூஜை அறையில் நம்ம இவ்வளவோ எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி பூஜை அறை அது வெள்ளிக்கிழமை அப்படின்னும் போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு அழகு அந்த ஒரு பொலிவு அப்படின்றது பூஜை அறையை வந்து இப்போ நம்ம வீட்டில் இப்படி ஒரு பூஜை அறை இல்லையே நம்மளால் இப்படி மெயின்டைன் பண்ண முடியும் ஒரு ஏக்கம் வந்து எல்லாருக்கும் ஏற்படும். இப்படி எல்லாருடைய கண்கள் நம்ம வீட்டு சுவாமி அறையில் படும்பொழுது ஒரு எதிர்மறையான விளைவுகள் கூட சில சமயங்களில் ஏற்படுமா. பூஜை செய்த பலனை வந்து முழுமையாக உங்களுக்கு கொடுக்காது, உங்களுடைய கண்ணை கூட படும்னு சொல்லுவாங்க பூஜை அறையை பார்க்கும் பொழுது. உதாரணத்திற்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தால் அடுத்த 2-3 நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனையோ பண நெருக்கடியோ இல்லை குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் இது போன்ற சூழ்நிலை வந்து வருமா. இப்படிலாம் ஏற்படக்கூடாது அப்படின்னா நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த மறக்காமல் கையில் எடுத்து செஞ்சு பாருங்கள். அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்த பூஜை அறையை நம்ம அலங்காரம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டம்ளரில் நல்ல தண்ணியை ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் உப்பு கலந்துக்கோங்க. ஒரு சிற்றியோ ஒரு சிற்றிகளவு மஞ்சள் பொடியை எடுத்து போட்டு அதை வந்து அப்படியே பூஜை அறைக்கு பக்கத்தில் வச்சுருங்க. இது வந்து நீங்கள் பூஜைலாம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூ அலங்காரம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே செய்கிறது. ஒரு சிற்றிகளவு உப்பு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சிற்றிகளவு மஞ்சள் போட்டு சேர்த்து நம்ம தண்ணியில் எடுத்து வச்சுருது ஒரு டம்ளரில். உங்களுடைய பூஜையை நம்ம எப்பொழுதும் போல் நம்ம அதுக்கப்புறம் அலங்காரம் அபிஷேகம்லாம் பண்ணி நம்ம சுவாமிக்கு வந்து தூப தீபம்லாம் காட்டி பூஜை பண்ணலாம். வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு மேலே இந்த டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து பூஜை அறை சுவாமி படங்களுக்கு திருஷ்டி சுத்துறது. அதாவது சும்மா ஜஸ்ட் எடுத்து நீங்கள் கையில் அப்படியே விட்டுருங்க, ஒரு 3 தடவை கீழே விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா சுத்திருங்க, அப்படியே கண்ணாடி டம்ளராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் கையில் வச்சுட்டு பூஜை அறையை ஒரு 3 முறை வலப்பக்கமும் 3 முறை இடப்பக்கமும் 3 முறை ஏற்றம் இறக்கமாக இறக்கி இந்த டம்ளர் நீரை கொண்டு போயிட்டு அப்படி நிலைவாசலுக்கு வெளியே ஊற்றிடுங்க. பூஜையெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நீங்கள் செய்யக்கூடிய பூஜையில் ஏதாவது ஒரு சிறப்பான நைவேத்தியங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா. அப்படி பண்ணக்கூடிய நைவேத்தியங்கள் சர்க்கரை பொங்கலாகவோ இல்லை பால் பாயசமாகவோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பழங்கள் கூட வைத்து நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். இப்படி பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து குடும்பத்தில் நம்ம பூஜை பண்ணால் ஒரு முழு பலன் கிடைக்கும். இந்த முழு பலனோட சேர்த்து குடும்பத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் சரி இருக்கவே இருக்காது, லக்ஷ்மி கடாட்சம் நிலையாக இருக்கும். இது வந்து பூஜை செய்த ஒரு முழு பலனை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த குறிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் இதை வந்து கடைபிடிக்கல அப்படின்னா கூட சரி, வரக்கூடிய இந்த சித்திரை கடைவெளியிலிருந்து நீங்கள் இதை ஆரம்பிங்க. இது போன்ற விஷயங்களை கடைபிடித்தோம் அப்படின்னாலே போதும், நமக்கு தெரியாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை உடனே வெளியேற்ற முடியும். இந்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மறக்காமல் அம்பாளுக்கு விசேஷமாக குங்குமார்ச்சனை பண்ணுறது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது சித்திரையின் கடைசி வெள்ளியாகும். இந்த வெள்ளி அப்படின்றது தவறவிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் உங்கள் எல்லாருக்கும் இந்த பதிவு மிக பிரத்யேகமாக நான் கார்த்திகா தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். இந்த பதிவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி மறக்காமல் கேட்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதற்கு பதில்கள் உடனே உங்களுக்கு அளிக்கப்படும். நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.